ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்டர்ஃபேஸ், ஜாவா டாக்ஸ். இன்டர்ஃபேஸ்னா என்ன, அவ்வளோதான் டிஸ்கஷன், சரியா? அப்போ இன்டர்ஃபேஸ்னா என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது ஜாவாவில் கிளாஸ் பற்றி படிச்சிருக்கோம். இப்போ தான் முதல் தடவையாக இன்டர்ஃபேஸ் பற்றி படிக்க போகிறோம். இதையும் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஊப்ஸ், நமக்கு ஓவர். இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ்னால் என்னது பொதுவாக அப்படின்னா, இன்டர்ஃபேஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ், ஆர் இன்டர்ஃபேஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். கிளாஸ்னால் என்ன படிச்சிருக்கோம், கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இன்டர்ஃபேஸுங்கிறது டெம்ப்ளேட் கிடையாது, இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அப்போ ஒரு கான்ட்ராக்ட்னால் அப்போ கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கா? ஆமாம், இருக்குது. கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட் இன்டர்ஃபேஸ். அப்போ நான் எப்படிங்க இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும், நீங்கள் கான்ட்ராக்ட்டுன்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குது. அந்த ஆஃபர் லெட்டரில் ஒரு 10 பாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்கல்ல, எல்லா பேஜ்லேயும் சைன் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் ரூல்ஸ் தானே. நீங்கள் வந்து வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்யணும், மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும், தேவைப்பட்டால் வேறு லொக்கேஷன் வந்து உங்களை ரீலொக்கேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், நீங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ நீங்கள் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்தந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும், வருஷத்துக்கு இத்தனை நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ரூல்ஸை சொல்கிறது தான் இன்டர்ஃபேஸ்னு பேர். கம்ப்ளீட்டாக ரூல்ஸை மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறேன், அதை ஒரு 1000 பேர் 10000 பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதாங்க இன்டர்ஃபேஸ். இது நான் சொல்கிறது ஒரு எம்ப்ளாய்க்கான ரூல்ஸ். இதே ஒரு சிட்டிசனுக்கான ரூல்ஸ் இருக்குது. இப்போ என்ன கோவிட்னால், கோவிடில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் வந்து தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது, இ பாஸ் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வச்சிட்றாங்க. இந்த மாதிரி ரூல்ஸுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ்னு பேர். அப்போது இந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் எல்லா சினாரியோஸ்லையும் இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கும். இப்போது அது எம்ப்ளாயியாக இருக்கலாம், இந்த மாதிரி ரூல்ஸாக இருக்கலாம், ஒரு சிட்டிசனுக்கான ரூல்ஸாக இருக்கலாம், டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் அப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், பப்ளிக். அப்போ இன்டர்ஃபேஸ்க்கான கீவேர்ட் இன்டர்ஃபேஸ், பப்ளிக் இன்டர்ஃபேஸ், எம்ப்ளாயி ரூல்ஸ், சரியா? அவ்வளோதாங்க இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், இன்டர்ஃபேஸை சேவ் பண்ணிட்டோம். எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியாச்சு. இது ஒரு இன்டர்ஃபேஸ், இதை இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இதை கம்பைல் பண்ண போகிறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 5 ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்டர்ஃபேஸ்னால் நீங்கள் ரூல்ஸ்ன்னு சொன்னீங்களே, ஆனால் இங்கே எந்த ரூலுமே கொடுக்கலையே. இப்போ கொடுக்க ஆரம்பிப்போம், என்னெல்லாம் இங்கே எழுதியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு, இதெல்லாம் ரூல்ஸுங்க. ஒரு எம்ப்ளாயியாக நான் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறேன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எழுத போகிறேன். எப்படி, இப்போ பாருங்கள், பப்ளிக் வாய்ட் மெயின்டைன், 40 hours கொடுத்துக்கலாம் இல்லை 19 hours, அவ்வளோதான். அப்ஸ்ட்ராக்டெல்லாம் கிடையாது, ரூல்ஸ் தானே. இப்போ 40 hours மெயின்டைன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு யார் முடிவு பண்ணுறது? ஒருத்தர் மார்னிங் ஷிஃப்டில் வருவார், ஒருத்தர் ஈவினிங் ஷிஃப்டில் வருவார், ஒருத்தர் ரெகுலர் ஷிஃப்டில் வருவார். அப்போ காலையில் எத்தனை மணிக்கு வரணும், சாயங்காலம் எத்தனை மணிக்கு போகணும், அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் உண்டா கிடையாதா, ஆஃபீஸ்க்கு தான் கண்டிப்பாக வரணுமா, இதெல்லாம் தெரியாது. அதனால் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது அந்தந்த எம்ப்ளாயி, அதனால் செமிகோலன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரீலொகேஷன், பப்ளிக் வாய்டு. வாய்டு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ரீலொகேட்லாம் வாய்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ரிட்டன் டேட்டா டைப்போடு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். பப்ளிக் வாய்டு ரிப்போர்ட், பப்ளிக் வாய்டு ட்ரெஸ், இப்படி கொடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே ரூல்ஸ், ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அப்போ ரூல்ஸுன்னு சொல்கிறீங்க, ரூல்ஸுங்கிறது புரியுது, ஒரு மெத்தடை கொடுத்துருக்கீங்க, மெத்தடுங்கிறதும் புரியுது.
மெத்தடுக்கு அப்புறமா செமிகோலன் கொடுத்துருக்கீங்க. செமிகோலன் கொடுத்தா இது வந்து ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட். அப்போ அப்ட்ராக்ட் மெத்தட்னா இங்கே அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்கணுமே. நேற்று அப்படி தானே அப்ட்ராக்ஷனில் அப்ட்ராக்ட் கிளாஸ்லலாம் படித்தோம். ஆமாம், அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்கணும். அது கிளாஸ் அப்ட்ராக்டாக இருந்தால் கொடுக்கணும். இன்டர்ஃபேஸில் அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு தேவையில்லை. நீங்கள் அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட் இந்த மெத்தட்ஸ் அப்ட்ராக்ட் கேட்காது. இப்போ நான் இதை வேணால் கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். எந்த எரரும் காமிக்கக்கூடாது, எந்த எரரும் இல்லை, அவ்வளோதாங்க. இப்படி நீங்களும் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். இதை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம். இது கிளாஸே கிடையாது, இது இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ், கான்ட்ராக்ட். அதனால் இது கிளாஸ் கண்டிப்பாக கிடையாது. இப்போ எல்லாருக்குமே கம்பைல் ஆயிடுச்சா? சரி, இப்போ எம்ப்ளாயி ரூல்ஸ்னால் மெத்தட் மட்டும்தானா? எம்ப்ளாயி ரூல்ஸில் வேரியபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாதா? ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி, இவருக்கு ஒரு 25,000 ரூபாய் சேலரிங்க, இவருக்கு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் லீவு, இப்படிலாம் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஏன்னா ரூல்ஸ் தானே, ரூல்ஸில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கலாம். இதையும் சேர்த்துக்கோங்க, இதையும் சேர்த்து கம்பைல் பண்ணுங்கள். நானும் பண்ணுறேன், எனக்கும் கம்பைல் ஆயிடுச்சு. உங்களுக்கும் கம்பைல் ஆயிடுச்சா பார்த்து சொல்லுங்கள். கம்பைல் ஆகிறப்போ நார்மல் டாட் ஜாவா, இது டாட் ஜாவா தானே? கம்பைல் ஆன லொக்கேஷனில் போய் பாருங்கள், நார்மல் டாட் ஜாவா கிளாஸாக இருக்கும், டாட் கிளாஸ் ஃபைலும் இருக்கும். இப்போ இதில் என்ன பார்த்தோம், எம்ப்ளாயி ரூல்ஸா? இந்த வரைக்கும் பாருங்கள், எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவா, எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் கிளாஸ், வழக்கமாக தான் இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காது. கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எம்ப்ளாயி ரூல்ஸை ஒபே பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது? வழக்கம் போல் எம்ப்ளாயிலாம் நம்ம ஏற்கனவே கிளாஸ் வச்சுருக்கோம், அதனால் பப்ளிக் கிளாஸ். இவர் என்ன கம்பெனி வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு கிளாஸ், ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பப்ளிக் static void main string array arguments இதெல்லாம் கொடுத்தாச்சு, சரியா? இதெல்லாம் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஏபிசி எம்ப்ளாயிங்கிறத சேவ் பண்ணுறேன். இவர் ஏபிசிங்கிற கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற மீனிங்கில் ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா, அவ்வளோதாங்க. இதை சேவ் பண்ணியாச்சு. நீங்களும் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நானும் இதை கம்பைல் பண்ணிடுறேன். ஜாவா சி ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ளாயி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த ரூல்ஸை? எம்ப்ளாயிக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஏபிசி எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி ரூல்ஸை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் என்னது? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்போ ஏபிசி எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட்ஸ் எம்ப்ளாயி ரூல்ஸ் அப்படின்னு கொடுங்க. சேவ் பண்ணிடுங்க, கம்பைல் பண்ணுங்கள். எரர் ஏதாவது வந்தால் சொல்லுங்கள். சரி, நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் திரும்ப போய் கம்பைல் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜாவா சி ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தா எரர், ஏபிசி எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைடு ஏபிசி அப்ட்ராக்ட் மெத்தட் ட்ரெஸ். அதாவது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 4 மெத்தடையும் நான் போய் டிஃபைன் பண்ணணும். இதில் எதையாவது ஒன்றை கூட நான் விட்டுறக்கூடாது. நான் ஒரு ரூல்ஸை ஒபே பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறேன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் நான் ஒபே பண்ணணும். ஒபே பண்ணுறேங்கிற பேர் சொல்லிவிட்டு எம்டியாக கூட விடலாம், ஆனால் இப்படி ஒபே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, கரெக்டா? இப்படி நீங்கள் எம்டி பிரேசஸோடு விட்டால் கூட சரி, பின்னாடி எப்போவோ இதுக்கான டெஃபினேஷன் கொடுப்பீங்கன்னு நம்புவோம். ஆனால் ஒன்றுமே கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த எம்ப்ளாயி ஏபிசி எம்ப்ளாயிக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த 4 மெத்தடையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செமிகோலனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி கொடுங்க,
சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், எரர் போயிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் இவர் ஒபே பண்ணுறாரு. இப்போதைக்கு நான் அந்த ரூல்ஸுக்கெல்லாம் டெஃபினிஷன் சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் வருதான்னு பார்க்குறதுக்கு. பிரிண்டலன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 40 hours செமிகோலன் ரீலொகேட், ஒவ்வொன்றிலையும் அது கால் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். இப்போ ரீலொகேட் டு அதர் சிட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரிப்போர்ட் டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிடுச்சு. ட்ரெஸ் நீட்லி இல்லை ப்ரொஃபஷ்னலி, இப்படி 4 மெத்தடுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஏபிசி எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஏபிசி எம்ப்ளாயி ஏபிசி ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி எம்ப்ளாயி அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு, இதில் எந்த மெத்தடை வேணாலும் கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், ஜஸ்ட் இது ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் தானே. அதனால் ஏபிசி டாட் ரீலொகேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 மெத்தடை கால் பண்ணி பார்த்துக்கோங்க. அவுட்புட் வருதா சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அவுட்புட் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாராவது இடையில எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? இந்த இங்கே தானே? ஆமாம், இந்த மெத்தடெல்லாம் நான் ஸ்டாட்டிக் மெத்தடெல்லாம் அப்போ இதை கால் பண்ணணும்ல. இதெல்லாம் இந்த ஏபிசி எம்ப்ளாயியோட மெத்தட்ஸ் தானே? ஆமாம் சார். அப்போ இதை கால் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் எனக்கு தேவை தானே சார்? இப்போ இன்டர்ஃபேஸ் ஓகே, எம்ப்ளாயி ரூல்ஸில் எதுவுமே கொடுக்கல, பிளாங்காக இருக்கு. ஸோ இப்போ எம்ப்ளாயி ரூல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் கூட, இப்போ நம்ம அங்கே எதுவும் வேல்யூஸ் இல்லைனாலும் இங்கே கொடுக்க முடியும். எம்ப்ளாயி ரூல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, அது ஜஸ்ட்டு ரூல்ஸ் பேப்பர் பேப்பர் அவ்வளோதான். அந்த பேப்பரில் இருக்கிற ரூல்ஸை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. சரியா? இந்த எம்ப்ளாயி இப்படி டிஃபைன் பண்ணுறாரு, வேறு ஒரு எம்ப்ளாயி வேறு மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இப்போ மேனேஜரே இருந்தால் மேனேஜரே ரிப்போர்ட் பண்ணுறது மேனேஜருக்கு பண்ண மாட்டார், சீனியர் மேனேஜர் பண்ணுவார். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, அதான் பாயிண்ட். இந்த பப்ளிக் வாய்ட் மெயின்டெனன்ஸ் இந்த எம்ப்ளாயில கொடுத்துருக்கீங்களா சார்? அது எல்லாமே வந்து ரூல்ஸ், இந்த இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீ இன்டர்ஃபேஸ் பண்ணுறனாக்கா இந்த ரூல்ஸை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், கரெக்ட், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். எங்கே இம்ப்ளிமெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ அந்த இன்டர்ஃபேஸோட கிளாஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் ஃபாலோ அதை அங்கே அப்படியே பண்ணியே ஆகணும், ஃபாலோ பண்ணியே ஆகணும். கரெக்ட். இப்போ நான் அவுட்புட் பார்க்க போகிறேன், இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சிஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா, ஓகே, ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஏபிசி எம்ப்ளாயி, நான் 2 மெத்தடை கால் பண்ணேன், 2 மெத்தடோட அவுட்புட்டும் வந்துருச்சு. ஒருவேளை நாளையும் கால் பண்ணியிருந்தால் 4 அவுட்புட்டும் வந்திருக்கும். ஓகே, நைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த எம்ப்ளாயி ரூல்ஸில் இருக்கிற 2 வேரியபிள் இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? சேலரி லீவ்ஸ், எவ்வளோ சேலரி எவ்வளோ லீவுன்னு தெரியணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏபிசி டாட் சேலரி செமிகோலன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏபிசி டாட் லீவ்ஸ் செமிகோலன், அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் கொடுத்தாச்சு, இது ரெண்டையும் கொடுத்து கம்பைல் சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், அவுட்புட் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சிஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா, சரி, ஜாவா ஏபிசி எம்ப்ளாயி, ப்ளீஸ், அவுட்புட் வந்துருச்சு எனக்கு 25010, இது ரெண்டும் வந்துருச்சு. அப்போது இந்த மாதிரி ரூல்ஸை ஒரு எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸுக்கு தான், இந்த கான்ட்ராக்டுக்கு தான் இன்டர்ஃபேஸ்னு பேர். இது எல்லாருக்கும் கிளியராக ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சா? சார், அப்போ கான்ட்ராக்ட் பிட்வீன் மெயின் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாமா சார்? மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் இல்லையே, இது கிளாஸே இல்லையே. நல்ல குவெஸ்டின், இது கிளாஸே இல்லையே, இது ரூல். இது ரூல், இது கிளாஸ்னு எங்கேயாவது இங்கே கொடுத்துருக்காங்களா? இங்கே கிளியராக இது கிளாஸ் இல்லைங்கிறதுக்காக தான் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டாங்க.
கிளாஸ்னா கண்டிப்பாக கிளாஸ் நேம் இருக்கணும். அப்போது எம்ப்ளாயி ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏபிசி எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் கிடையாது. பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸுக்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? ஒரு கிளாஸ் பேரண்டா சைல்டான்னு முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? இஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ நீங்கள் இதை எழுதி பார்க்கணும், எப்படி ஏபிசி எம்ப்ளாயி இஸ் எம்ப்ளாயி ரூல்ஸ் அப்படின்னு எழுதுனா பொருந்துதா இல்லை, கரெக்டா? அப்போ இஸ் எ ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னே சொல்லணும். இங்கே இஸ் எ ரிலேஷன்ஷிப்பே இல்லை, இங்கே இருக்கிறது ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப். ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் இது. அவர் இந்த ரூல்ஸ் வச்சுருக்காரு, ஏபிசி எம்ப்ளாயி ஹேஸ் எம்ப்ளாயி ரூல்ஸ். அவர் இப்படி அவர் அவர் எம்ப்ளாயி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு, அதை அவர் வச்சுருக்காரு, அந்த ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போது இஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அது பேரண்ட் சைல்டு கிளாஸ்னு சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறது, இன்டர்ஃபேஸுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், சரியா? இது இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸ்னால் நான் என்னோடய ஆன்சஸ்டர்ஸ் எனக்கு முந்தின ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். நான் என் லைஃபுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் வச்சு அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது முந்தின தலைமுறைகிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்னு எந்த கட்டாயமும் எனக்கு இல்லை, கரெக்டா? எதை கால் பண்ணணும்? இன்ஹெரிட்டன்ஸ் மெயின் அது கிளாஸ்னு ஒரு சொல்றோம்ல, இப்போ இதுக்கு என்ன நேம் கொடுப்போம்? இன்டர்ஃபேஸ் தான் நேம். இன்டர்ஃபேஸ் நேமே அதான் இன்டர்ஃபேஸே. அதெல்லாம் நிறைய இருக்குமே சார், அப்போ எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? நிறையனா நிறைய ரூல்ஸா? இப்போ ஒரு எம்ப்ளாயர் ஆமாம் இருக்கட்டும், இதுதான் அடுத்த நல்ல குவஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கிறது. இவர் என்ன கேட்குறாரு, இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும், அவர் என்ன எம்ப்ளாயி ரூல்ஸை மட்டுமா ஃபாலோ பண்ணுவார்? இதே எம்ப்ளாயி வீட்டுக்கு வருவார், வீட்டில் ஃபேமிலி ரூல்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். ஃபேமிலி ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது? பப்ளிக் வாய்ட், டேக் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, ஆமாம், பப்ளிக் வாய்ட், ஹெல்ப் ஃபேமிலி மெம்பர்ஸ், கல்யாணம் ஆயிருந்தால் ஒய்ஃபுக்கோ இல்லை அம்மாவுக்கோ யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, பப்ளிக் வாய்ட், ஈட் டுகெதர், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், பப்ளிக் வாய்ட், என்ஜாய், இதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஃபேமிலி ரூல்ஸ்னு சேவ் பண்ணிடுவோம். நல்ல க்வெஸ்டின் நீங்கள் கேட்குறது. ஜாவா 5 ஃபேமிலி ரூல்ஸ் டாட் ஜாவா, எக்ஸலண்ட். இப்போ இந்த ஏபிசி எம்ப்ளாயி என்ன 24 மணி நேரமாக எம்ப்ளாயியாக இருப்பார், எம்ப்ளாயி ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணட்டும் ஃபேமிலி ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணட்டும், இது புதுசு. எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா நம்ம என்ன படித்தோம்? எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் இருக்கணும் அப்படின்னு படித்தோம். ஆனால் இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறமா அப்படி கிடையாது, நீங்கள் எத்தனை ரூல்ஸை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ எம்ப்ளாயி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார், ஃபேமிலி ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார், சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். என்ன ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு இப்போ ஜாவா கேள்வி கே. நீ அப்ட்ராக்டும் இல்லை ஃபேமிலி ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு ஜாவா கேள்வி கேட்குது. அப்போ நான் இப்போ ப்ரைமரியாக என்ன பண்ணணும்? ஃபேமிலி ரூல்ஸில் இருக்கிற எல்லா மெத்தடையும் இங்கே வந்து டிஃபைன் பண்ணணும். நாளையும் காப்பி பண்ணுறேன், நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுறேன், ஃபேமிலி ரூல்ஸ்னு க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அடுத்த ஸ்டெப் போகிறேன். இதை க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் ஃபேமிலி ரூல்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்டர்வியூஸில் வந்து ஒரு 10 ரூல் கொடுத்துருந்தேனாக்கா, அப்போது அந்த எம்ப்ளாயி ரூலில் வந்து அந்த 10 ரூல், 10 இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லா ரூலையும் அங்கே போட்டடாக்க தான் கம்பைல் பண்ணுங்க. ஆமாம், அப்படி தான் நம்மளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நமக்கு எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா சார்? இப்போ ஒரு 10 இன்டர்ஃபேஸ் இருக்கு, 10 இன்டர்ஃபேஸ்ல 10 ரூல் இருக்கு, எங்கேயாவது ஒன்றுல ஒரு தப்பு போடுறா அப்படின்னாக்கா அந்த எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூல் டாட்ல இருந்து ஏதாவது ஒரு நேம்ல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணா கூட அது சிஸ்டமுக்கு ரொம்ப இதுதான், அதாவது அந்த ப்ரோக்ராமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தானே சார்? நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ வாரத்துக்கு 40 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க.
சரியா? நான் இந்த வாரம் வந்து ஃப்ரைடே ஊருக்கு போகிறேன். அப்போ 8 மணி நேரம் வேலை பார்க்கல, மத்தியானம் 3 மணிக்கே கிளம்பிட்டேன். அப்போ கண்டிப்பாக நான் 40 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது, ஒரு 35 மணி நேரம் 36 மணி நேரம் தான் வேலை பார்த்துருப்பேன். நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதனால தான் டெஃபினேஷனில் நீங்கள் எம்டியாக மெயின்டைன் அவர்ஸுங்கிறத நான் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்க. நான் சில நாள் 60 மணி நேரம் 50 மணி நேரம் கூட வேலை செய்வேன். சில வாரத்தில் நான் ஒரு நாள் ஊருக்கு போவேன், அரை நாள் லீவ் போடாமலே ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போவேன். அதனால் நான் இதை டிஃபைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. அதாவது எம்டி டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. எல்லா ரூல்ஸுக்குமே வந்து நான் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. புரியுதா உங்கள் கேள்விக்கு ஓரளவு இது சரியான பதிலா? ஆமாம் சார். பட் இல்லைண்ணா, இப்போ வந்து ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைட் மெயின்டைன் இன் ஹவர்ஸ்ன்றதே வந்து இப்போ அந்த இடத்துல ரூல்ஸ் இந்த மெயின்டைன் ஹவர்ஸ் நான் அங்கேருந்து இங்கே போடும்போது மெயின்டைன் ஹவர்ஸ் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட எனக்கு சிஸ்டமில் எரர் அடிக்கும்ல. ஆமாம், ஏன்னா நீங்கள் இதை கான்ட்ராக்டர்லாம் சைன் பண்ணுறீங்க, இது ஒரு கான்ட்ராக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுபடி நடந்துக்கணுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டா? ஓகே. அதில் அதில் வந்து 1% கூட விட முடியாது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். இதில் லூப் ஹோல்ன்ற மாதிரி எதுவும் கிடையாது சார்? ஒன்றுமே கிடையாது. லூப் ஹோல் ஒரே ஒரு லூப் ஹோல் எம்டியாக விட்டுக்கோங்க. வேண்டாம்னா உங்களுக்கு இதெல்லாம் எரிச்சல் விட்டுது. அதாவது சாதாரண ப்ரோக்ராமில் சொல்லல, ஐயோ இவ்வளோத்தையும் டிஃபைன் பண்ணணுமே கடுப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இப்போதைக்கு எனக்கு எந்த டெஃபினேஷனும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்டியாக நீங்கள் விட்டுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக மெத்தட் சிக்னேச்சர் கொடுத்து தான் ஆகணும். ஓகே சரி. அப்போ இந்த 4 மெத்தடே எல்லாரும் டிஃபைன் பண்ணிடுவீங்களா? யாருக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இதோட ஏபிசி எம்ப்ளாயில டிஃபைன் பண்ணுறதுல? எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா டிஃபைன் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு ஒன்றுமே சும்மா செமிகோலன் எடுத்துகிட்டு பிரேசஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஏபிசி ஏபிசி. நைஸ், கம்பைல் ஆகிடுச்சு எனக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் ஆயிடுச்சா? ஜாவா ஏபிசி எம்ப்ளாயி ரன்னாக ஆயிடுச்சு. சரி, இவ்வளோதாங்க இன்டர்ஃபேஸ் நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறது. இது கம்பைல் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இதில் இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இந்த ரூல்ஸில் இப்போ நம்ம என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டோம், இந்த ரூல்ஸில் எத்தனை ரூல்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இம்ப்ளிமெண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ஆங்கிள். சரி, இந்த ரூல்ஸில் இருக்கிற மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட் அப்ட்ராக்டுங்கிற கீவேர்டு கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட் தே ஆர் அப்ட்ராக்ட் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். கரெக்டா? சரி, இப்போது இந்த ரூல்ஸில் சேலரி எவ்வளோ சொல்கிறாங்க? 25,000 ரூபாய். லீவ் எவ்வளோ சொல்கிறாங்க? 10 நாள். இவரால் தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியுதுல்ல, இந்த ஏபிசி எம்ப்ளாயால் இந்த சேலரியை ஆக்சஸ் பண்ண முடியுதுல்ல. அப்போது இந்த ஏபிசி டாட் சேலரின்னு கொடுத்து அவங்க 25,000 ரூபாய் கொடுத்தாங்க, நம்ம 35,000 ரூபாயை மாற்றிக்குவோம் அப்படின்னு மாற்றிக்கலாமா? ட்ரை பண்ணுங்களேன். அவங்க 10 நாள் லீவ் கொடுக்குறாங்க, அவங்க ரூலே 10 நாள் தான் வச்சுருக்காங்க, நம்ம 20 நாள் வச்சுக்கலாம். இப்படி மாற்றலாமா? ஏன்னா எம்ப்ளாயால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா இப்படி மாற்ற முடியுதா? ட்ரை பண்ணுங்களேன். இந்த வேரியபிள்ஸ் ரெண்டையும் மாற்ற முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்டில் ஒரு டாட் கிளாஸ், ஒரு என்ன சொல்கிறது, வழக்கமான ஒரு கிளாஸ் ஃபைல் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த ரூல்ஸ் மாறுது. அப்போ இந்த ரூல்ஸ் மாறுறது எப்படி ஜாவாவுக்கு தெரியுது? அது ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் புரியுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓகே சார், எத்தனை பேர் பண்ணாலும் அது கரெக்டாக ஜாவா புரிஞ்சுக்கும். ஆமாம். ஓகே சரி, இப்போ நம்ம கிளியராக சொல்லிட்டோம் இந்த எம்ப்ளாயி ரூல்ஸுங்கிறது ஒரு ரூல்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த ரூலை வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி அவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சேலரி அவருக்கு லீவுன்னு மாற்றக்கூடாதுல்ல. அதனால் பை டிஃபால்ட் எப்படி இந்த மெத்தட்ஸ் ஆர் பை டிஃபால்ட் அப்ட்ராக்டோ, அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸ் பை டிஃபால்ட், இந்த வேரியபிள்ஸ் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக். ஃபைனல்னா ஃபைனல் வேரியபிளோட வேல்யூவை மாற்ற முடியுமா? நோ சார். நோ, ஃபைனல்னு நம்ம இங்கே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொடுக்குற எல்லா வேரியபிளுமே பை டிஃபால்ட் ஃபைனல். பொதுவாக இன்டர்ஃபேஸில் வேரியபிள்ஸே எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் கொடுப்பாங்க, ஸ்மால் லெட்டரில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு ஜாவா பொதுவான கன்வென்ஷன் கேபிட்டல் லெட்டரை ஃபாலோ பண்ணுறது. இப்படி கொடுப்பாங்க, வேணும்னா மாற்றிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இப்படி கொடுப்பாங்க. அப்போது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அது ஃபைனல். ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல். அப்போது ஃபைனல் வேரியபிளாக இருக்கிறதுனால தான் இங்கே எரர் அடிக்குது. இப்படி மாற்றணுன்னா நமக்கு எரர் வர்றதுக்கான காரணம் ஜாவா சி ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படிங்கிறதுல ஏன் கேனாட், அதுவே தெளிவாக சொல்லியிருக்கு, கேனாட் அசைன் அ வேல்யூ டு ஃபைனல் வேரியபிள். நம்ம தான் ஃபைனல்னு கொடுக்கலையே. ஆமாம், இன்டர்ஃபேஸில் ஃபைனல்னு நீங்கள் கொடுக்கலனாலும் அது ரூல்ஸுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால அது பை டிஃபால்ட் ஃபைனல். சரி, ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்டை வச்சே கால் பண்ண வேண்டிய. இப்போ இதில் முதல்ல இதை முடிச்சிடறேன். இந்த ஃபைனலுங்கிறதுனால இந்த ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ ஸ்டாட்டிக்னு கொடுத்தா நான் ஆப்ஜெக்ட் வச்சே கால் பண்ண வேண்டிய தேவையில்லையே. கிளாஸ் நேம் வச்சே ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணலாமே, அதான் ஸ்டாட்டிக். அப்போ இங்கே கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ண முடியுதா பாருங்கள். மேலே இருக்கிற ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த எடிட் பண்ணுற ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த கேபிட்டல் லெட்டர் நான் மாற்றிருக்கேன். அதனால் நான் என்னோடய இதில் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவா கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா சி ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா இது எனக்கு கம்பைல் ஆயிருச்சு. எதுவும் எரர் காமிக்கல. அவுட்புட் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. மேலேயுமே நம்ம வந்து ஃபைனல் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் இன்டர்ஃபேஸோட ரூல் படி அது வந்து என்ன வேல்யூ வேரியபிள்ஸ், அது ஒன்லி ஃபார் வேரியபிள்ஸ்க்கு மட்டுமா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இதையும் ஃபைனல்னு சொன்னீங்கன்னா ஒரு மெத்தட் ஃபைனலாகவும் அப்ட்ராக்டாகவும் இருக்கலாமாங்கிற க்வெஸ்டின் வந்துடும். ஏன்னா இது ஏற்கனவே அப்ட்ராக்ட், அப்போ கண்டிப்பாக ஃபைனலாக இருக்க முடியாது. கரெக்டாக வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் ஃபைனலுங்கிறது மேட்ச் ஆகும். ஃபைனல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ்க்கும் வராது, கரெக்ட்டுங்களா? ஆ வராது கண்டிப்பாக. நல்ல டவுட். இன்டர்ஃபேஸுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்குமான கனெக்ஷன் என்ன, அதையும் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நல்ல டவுட். அடுத்த டிஸ்கஷனில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டு, நீங்கள் கேட்குற க்வெஸ்டின் கரெக்டு, ஆனால் சின்ன சின்ன வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கணும். என்ன பண்ணணும்னா இதை சைல்டு கிளாஸ்னு சொல்லக்கூடாது ஒன்று, அதே மாதிரி அதை இன்டர்ஃபேஸ் கிளாஸ்னு சொல்லக்கூடாது, அது இன்டர்ஃபேஸ் தான், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. மற்றபடி நீங்கள் கேட்குற க்வெஸ்டின் ரொம்ப வேலிடான க்வெஸ்டின். இங்கே இதை ட்ரை பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை ட்ரை பண்ணுவோம். இங்கே ஏபிசி எம்ப்ளாயி ட்ரை பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆகலை இல்லை இது ஒர்க் அவுட் ஆனாலுமே அடுத்த எம்ப்ளாயி ரூல்ஸ்னு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை எல்லோரும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல கிளாஸ் நேம் கொடுத்தாலே அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த சேஞ்ச் எம்ப்ளாயி ரூல்ஸை காப்பி பண்ணிக்கோங்க, அந்த நேமை
இங்கே எம்ப்ளாயி ரூல்ஸ் கொடுத்து பாருங்க, வருதா பாருங்க. இப்படி கொடுத்து சேவ் பண்ணுங்க, கம்பைல் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. சொல்லுங்க, எம்ப்ளாயி ரூல்ஸ் கம்பைல் பண்ணுவோமா? கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஏபிசி எம்ப்ளாயி அவுட்புட்லாம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் வேறு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன், சரியா? இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இவர் ரெண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. எம்ப்ளாயி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு, ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. இப்போது இதில் ஒரு டைப் ஆஃப் டைனமிக் பைண்டிங்கை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் ஒரு ஃபேமிலியில் இருக்கார், அந்த ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற இந்த எம்ப்ளாயியோட அப்பாவோ அம்மாவோ, ஃபாதர்னு வச்சுக்கிட்டேன், அவர் இவரை பார்க்குறதுக்கு இவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு வரார். இந்த எம்ப்ளாயி சென்னையில் தங்கியிருக்காரு, அப்பா ஊர்லேருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஃபாதர் இந்த எம்ப்ளாயியோட லொக்கேஷனுக்கு வந்திருக்கார். வந்திருக்காரா? இப்படி வரலாம். இப்படி வந்தார்னா அவர் அந்த ஃபாதர் இவர் கூட சேர்ந்து சாப்பிடலாமா கூடாதா? ஈட் டுகெதர்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை கால், அப்பா பையன் இருக்கிற ரூமுக்கு வந்திருக்காரு, ஈட் டுகெதருங்கிற மெத்தடை கால் பண்ணலாமா கூடாதா ட்ரை பண்ணி சொல்லுங்களேன். இது நம்ம இப்போ எழுதியிருக்கிறது புதுசு. இன்டர்ஃபேஸ் நேம், அதோட ரெஃபரன்ஸ், பாயிண்டிங் டு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் மெமரி. இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுத்து இதை சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். கம்பைலேஷன் எரர் இருந்தால் சொல்லுங்கள். இதில் ஃபாலோ பண்ணுறதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். அவுட்புட்டும் வருது, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கம்பைல் ஆகுது, ஓகே. சரி, இப்போ ஃபாதர் இவர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். சரி, ஃபாதர் இவர் கூட சேர்ந்து மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? வித்தியாசமான சினாரியோவாக இருக்குல்ல. இவர் மேனேஜருக்கு ஏதோ டெய்லி ஸ்டேட்டஸோ இல்லை டெய்லி ஒரு டெய்லி ஸ்டேட்டஸ் மெயிலோ இல்லை டெய்லி ஸ்டேட்டஸ் காலோ ஏதோ ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவும் இந்த ரிப்போர்ட் பண்ணலாமா? லாஜிக்கலாகவே பண்ண முடியாது. பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஜாவாசி ஏபிசி எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர் கேனாட் ஃபைன் சிம்பிள். ஆமாம், இவர் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ங்க? ஃபேமிலி ரூல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறவர். அவருக்கு எப்படி கம்பெனி ரூல்ஸ் தெரியும்? கம்பெனி ரூல்ஸ்க்குள்ளே இவர் இன்வால்வே ஆகக்கூடாதுல்ல, கரெக்டா? இந்த எரர் ஏன் வருதுங்கிறது புரியுதா? புரியுது சார். சார், இப்போ கம்பெனி ரூல்ஸ்லேயே எம்ப்ளாயி ரூல்ஸ்லேயே எம்ப்ளாயி ரூல் ஒன்னு, அப்போ அந்த நேம் டிஃபரன்ஸ் இருந்தால் கூட அது ஒர்க் ஆகாதா சார்? ஆகாது, ஆகாது. இப்போ ரெண்டு ரூல்ஸ் இருக்கு, எம்ப்ளாயி ரூல் ஒன்னு இருக்கு, ரெண்டுத்துலேயுமே சேம் மெத்தட் இருந்துச்சுனாக்கா? பொதுவாக அப்படி கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஒரு டெஃபினேஷன் தானே கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுத்தாலும் டெஃபினேஷன் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் தான் கிளாஸில் டிஃபைன் பண்ண போகிறீங்க. அந்த டெஃபினேஷன் ஒன்று தானே இருக்கும். அவங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ்லேயும் ஒரே ரூல் சொல்லட்டும், டெஃபினேஷன் நீங்கள் கொடுக்குறது தான், அதனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்டர்ஃபேஸ் ரூல்ஸை டிஃபைன் பண்ணும்போதே வேறு இன்னொரு ரூலும் இதுவும் ஓவர்லேப் ஆகாமல் தான் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் டைனமிக் பைண்டிங் இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறது. சரியா, இது ஒரு டைப் ஆஃப் டைனமிக் பைண்டிங்.
நேத்து நம்ம பார்த்த டைனமிக் பைண்டிங் என்ன? நேத்து நம்ம பார்த்த டைனமிக் பைண்டிங் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்குள்ள டைனமிக், அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள டைனமிக் பைண்டிங். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற டைனமிக் பைண்டிங் இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும், இம்ப்ளிமெண்டிங் கிளாஸுக்கும் இடையில இருக்கிற டைனமிக் பைண்டிங். அதாவது இந்த ஃபேமிலி ரூல்ஸ் என்னென்ன மெத்தடு வச்சுருக்கோ அதை மட்டும்தான் இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏபிசி எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இல்லை புரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். சார், பட் ஆனால் நேற்று பார்த்தது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் மெத்தடுக்கு வந்து வேல்யூ, மெத்தடு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுனால நம்ம வந்து சைல்டில் வந்து மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம் சார். இது அந்த மாதிரி இல்லையா சார்? ரூல் மட்டும் தான், ரூல் ஆல்ரெடி அங்கே கொடுத்துட்டாங்களா சார் இன்டர்ஃபேஸ்? ஆமாம், ரூலை கொடுத்துட்டாங்க. அந்த ரூலை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் இது நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், நம்மளோட மெமரி, நம்ம கிளாஸோட மெமரிக்கு வந்துட்டார். இப்போ நம்ம கிளாஸோட மெமரிக்கு அவர் வந்துட்டதுனால நம்ம கிளாஸ் மெமரி அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? இவர் எங்கே இருக்கார்? அப்போ நம்ம கிளாஸில் இருக்கார். நம்ம கிளாஸில் இருக்கிறதுனால அவரால் நம்ம கிளாஸ், இப்போ இந்த ஃபாதருங்கிறவர் ஃபேமிலி ரூல்ஸை தாங்க ஃபாலோ பண்ணுறாரு. ஆமாம், ஆனால் அவர் மெமரி இங்கெல்லாம் ஷேர் பண்ணுறாரு, ஏபிசி கிளாஸ்லலாம் மெமரி ஷேர் பண்ணுறாரு. அதனால் இங்கே இருக்கிற மெத்தடெல்லாம் அவருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற மெத்தட்ஸ். ஏன்னா அவர் ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஃபேமிலி ரூல்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான மெத்தட்ஸை மட்டும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது இது எல்லாம் சொல்லுங்கள். சாரி, ஃபாதர் கிளாஸில் வந்து இப்போ இந்த இந்த மெத்தட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் இருக்கலாமா? ஃபாதர் கிளாஸ் இல்லையே நம்மக்கிட்ட. இருந்தா அது டேக் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், ஹெல்ப் மெம்பர்ஸ், அதெல்லாம் அந்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுக்கலாமா? ஸோ ஈச் கிளாஸ் கேன் ஹாவ் தேர் ஓன் டெஃபினேஷன். வச்சுக்கலாம், நீங்கள் கேட்குற சினாரியோ வச்சுக்கலாம். ஆனால் இது ஃபாதர் கிளாஸ் இல்லை, இது இன்டர்ஃபேஸ் ஃபேமிலி ரூல்ஸுங்கிறது. உங்களை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, ஃபாதர் வந்து ஒரு கிளாஸாக இருந்ததுன்னா, ஃபாதர் வந்து இன்னொரு கிளாஸாக இருந்ததுன்னா, அவர் வந்து இந்த மெத்தட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம், அதான் ஓவர் ரைடிங். நீங்கள் சொல்கிறத ட்ரை பண்ணுவோம். அதுதான் ஓ, நீங்கள் நேற்று கிளாஸ் இருக்குல்ல, நேற்று கிளாஸில் தானே பார்த்தோம். இப்போ ஸ்டாஃப் எக்ஸ்டென்ட் சிஇஓன்னு கொடுத்துட்டோம், சிஇஓ இங்கே இருக்கார். இப்போது சிஇஓவும் ஒர்க்குக்கு தனி டெஃபினேஷன் கொடுத்துக்கலாமான்னு நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன், கரெக்டா? ஆமாம் சார். ம், கொடுக்கலாம். இப்போது சிஇஓ யூஎஸில் இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க. இவங்க குவெஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, இவங்க இதில் இன்டர்ஃபேஸில் கேட்கல, அவங்க ரெண்டு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறாங்க. இப்போ இது ஒரு நார்மல் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், சிஇஓன்னு ஒரு கிளாஸ் நார்மலாக இருக்குது. அந்த நார்மல் கிளாஸில் வாய்டும், அதாவது ஒர்க்கும் டிஸ்பிளேவும் ரெண்டு மெத்தட் இருக்குது, ஓவர். சரியா, இங்கே பிரிண்டலனில் சிஇஓ ஒர்க்கிங் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். யூஎஸ்லேருந்து அவர் ஒர்க் பண்ணுறார், இது சிஇஓ ஒர்க் பண்ணுறார், ஓகே ஓவர். இப்போ ஸ்டாஃப் இருக்கார், ஸ்டாஃபு சென்னையில் இருக்கார், ஸ்டாஃப் எக்ஸ்டென்ட் சிஇஓ கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்குறோம். இந்த சினாரியோ தான் இவங்க கேட்குறாங்க. நான் எழுதுகிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் இதான் கேட்குறீங்களான்னு. இந்த சினாரியோவில் இப்போ பாருங்கள், இந்த சினாரியோவில் ஸ்டாஃப் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எஸ் டாட் ஒர்க்குன்னு கொடுத்தா இந்த எஸ்ஏபிசி தான் வரும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். இவங்க இதை கேட்கல, நீங்கள் டைனமிக் பைண்டிங் சொல்கிறீங்களே, அப்போ இந்த ஸ்டாஃபுக்கு பதிலாக இங்கே நான் சிஓன்னு எழுதுனா எந்த ஒர்க் வரும்? இந்த எஸ்ஏபிசி வருமா இல்லை ஒர்க்கிங் ஃப்ரம் யூஎஸ்ங்கிறது வருமா? இதுதான் இவங்களோட கேள்வியாக நான் புரிஞ்சிருக்கேன். இதுதான் உங்கள் குவெஸ்டினா? எனக்கு எஸ்ஏபிசி வருமா ஒர்க்கிங் ஃப்ரம் யூஎஸ் வருமா? ஒர்க்கிங் ஃப்ரம் யூஎஸ்.
ட்ரை பண்ணுவோமா? இந்த கிளாஸஸ் உங்ககிட்ட இருக்கு நேத்தே, சரியா? அதனால் ஜாவா சி சிஓ டாட் ஜாவா பண்ணிட்டேன். நான் திரும்ப வேணாலும் இன்றைக்கி அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த சினாரியோ உங்களுக்கு நானே ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணுறதா ஃபீல் பண்ணிங்கன்னா. ஓ, ஒர்க் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ்ஸா? ஒரு நிமிஷங்க, இதை எங்கே ப்ரைவேட், இதை பப்ளிக்னு மாற்றிக்கிறேன். சரியா, இப்போதைக்கு மாற்றிட்டு திரும்ப கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி சிஓ டாட் ஜாவா, ஜாவா சி ஸ்டாஃப் டாட் டாட் ஜாவா. ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா இப்போ தான் நம்மளோட ட்விஸ்ட்டுக்கான ஆன்சர் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போது COS ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்டாஃப் ஒரு டைனமிக் பைண்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இது எந்த ஒர்க்கை கால் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஜாவா ஸ்டாஃப் எதை கால் பண்ணுது? ஸ்டாஃப் வந்து சென்னையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்கங்க, ஒர்க்கிங் இன் சென்னைன்னு வச்சுக்கோங்கங்க. சிஓ இப்போ எங்கே வந்துட்டார்? சிஓ இப்போ சென்னையில் இல்லை, அதாவது யூஎஸில் இல்லை, சென்னைக்கு வந்துட்டார். ஏன்னா ஸ்டாஃப் எங்கே தான் இருக்கார்? சென்னையில் தான் இருக்கார். அவர் நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறேங்கிறாரு. அப்போ அவரோட லொக்கேஷனுக்கு வந்த சிஓ எங்கேருந்து தான் ஒர்க் பண்ண முடியும்? சென்னையிலேருந்து தான் ஒர்க் பண்ண முடியும். சிஓன்னு இப்போ சிஓவோட லொக்கேஷனில் இல்லையே, சிஓ சிஓவோட லொக்கேஷன்லேயே இருந்திருந்தார்னா அவர் ஒர்க்கிங் ஃப்ரம் யூஎஸ்னு சொல்கிறது கரெக்டு. இப்போ சிஓ ஸ்டாஃபோட லொக்கேஷனில் தானே இருக்கார். இந்த சினாரியோ புரியுதா? சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, நான் இன்னும் ஓவர்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ப்ரோக்ராமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், இதோட டவுட்ஸோடு வாங்க. இது போக மூணாவதாக அவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, அவங்க கேட்குற டவுட்டை நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம். அவங்க கேட்குறதும் ரொம்ப வேலிடான ஒரு டவுட், அதையும் நம்ம அடுத்து. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே நீங்கள் பேரண்ட் கிளாஸ் நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்து இன்டர்ஃபேஸ்லேயே நான் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்டினில் நிற்கிறாங்க. அதான் அடுத்த சினாரியோவாக ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? ஏன்னா ஒருவேளை உங்களோட சைலன்ஸை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் ஏதோ கஷ்டப்படுறீங்களோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க, அதில் இருக்கிற டவுட்ஸோடு வாங்க, கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். சரி, வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.